example 10.10 in the differential equation உடைய solution அந்த equation proof பண்ண சொல்லிக்கிறாங்க அந்த equation consider பண்ணிட்டோம் இந்த differential equation கவனிச்சோம்னா y y dash y double dash அப்ப அதிகபட்சமா second order derivative இருக்குது y double dash அதனால இத கட்டாயமா ரெண்டு தடவை differentiate பண்ண போறோம் actually a bங்கிறது arbitrary constant அதனால we have to differentiate twice அதான் procedure but இப்படி show that prove that sumல இப்படி போறதுலயே தப்பு கிடையாது அதிகபட்சமா ரெண்டு தடவை differentiate பண்ணிக்கிறாங்க அதனால ரெண்டு தடவை differentiate பண்றோம் differentiate with respect to x y x ஆல differentiate பண்ணா dy by dx dy by dx னால ஒன்னுதா y dash னால ஒன்னுதா அப்ப y dash எழுதிட்டோம் equal to ஏங்கற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்குது x ஆல differentiate பண்ணா cos x க்கு தான ஃபார்முலா cos க்கு அப்புறம் நான் x னு சொன்ன இடத்துல log x இருக்குது அப்ப இது x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம் இப்ப cos x ஆ மாறிடுச்சு cos x ஓட differentiation minus sin x minus sin எதை x னு சொல்லிந்தோம் log x எதை எக்ஸா ட்ரீட் பண்ணியிருந்தோமோ அதை திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதணும் இந்த பாக்ஸ் கொடுக்கறதா எக்ஸா ட்ரீட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை புதுசாக டிஃபரன்சியேட் பண்ற மாதிரி அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா கவுனிங்க எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றோம் அப்ப லாக்கு அப்புறம் என்ன இருக்கணும் எக்ஸ் இருக்கணும் லாக் எக்ஸ் தான் இருக்குது அப்ப ட்ரீட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை அதாவது எக்ஸா ட்ரீட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை ஏன்னா இருக்கிறதா எக்ஸ் தான் அப்ப அதுதான் ஃபைனல் டிஃபரன்சியேஷன் சப்போஸ் இங்க வேற ஏதாவது இருந்திருந்தா அதை எக்ஸா ட்ரீட் பண்ணி அங்க திரும்பவும் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது இப்போ இதை எக்ஸா ட்ரீட் பண்ணியிருந்தோம் இப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதணும் எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் லாக் எக்ஸ் தான் ஃபார்முலா லாக்கு அப்புறம் எக்ஸ் தான் இருக்குது அப்போ ட்ரீட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை ஒரு வார்டு டிஃபரன்சியேட் பண்ணால் போதும் லாக் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1/x பிளஸ் பிங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் சைன் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா சைனுக்கு அப்புறம் எக்ஸ் இல்லை அப்போ அதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸா மாறிடுச்சு sin x ஓட டிஃபரன்சியேஷன் cos x எதை x னு சொல்லிருந்தோ log x அத தான் எழுதணும் x ஆ ட்ரீட் பண்ணனத டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் எழுதணும் இத தான் x ஆ ட்ரீட் பண்ணிருந்தோம் பர் x ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா log x தான் ஃபார்முலா log அப்புறம் x தான் இருக்கு அப்போ டிஃபரன்சியேட் பண்ணி எழுதிக்கலாம் log x ஓட டிஃபரன்சியேஷன் 1/x அடுத்த தடவை டிஃபரன்சியேட் பண்றதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா டினாமினேட்டர் இல்லாம இருந்தா process ஈஸியா இருக்கு அதான் ரீசன் கீழே எது அன்வான்டா இருக்குது எக்ஸ் அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு டேர்மையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணா மீனிங் மாறாது மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை எக்ஸ் அப்ப இங்க என்ன ஆயிரு எக்ஸ் ஒய் டேஸ் இங்க எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ மேல இருக்கிற எக்ஸ் கீழே இருக்கிற எக்ஸ் கேன்சல் மீதி மைனஸ் ஏ சைன் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் இந்த டேர்ம் எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்ப அந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் என்ன இருக்கு மீதி பி cos of log x இப்போ இன்னொரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணலாம் டிஃபரன்சியேட் again வித் ரெஸ்பெக்ட் டு x இங்க பாருங்க இப்படி மல்டிபிளிகேஷன் இருக்குது மல்டிபிளிகேஷன்ல இருந்தாலே என்ன மெத்தட் UV மெத்தட் UV க்கு என்ன ஃபார்முலா UV dash plus VU dash அதத்தான் இங்க அப்ளை பண்ண போறோம் யூங்கிறது எக்ஸ் வி டேஷ்னா விஏ டிஃபரன்சியேட் பண்ணணும் விங்கிறது ஒய் டேஷ் அந்த ஒய் டேஷ் டிஃபரன்சியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அதை டிஃபரன்சியேட் பண்றப்போ செகண்ட் ஆர்டரா மாறிடும் அப்போ ஒய் டேஷோட டிஃபரன்சியேஷன் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் வி பிளஸ் விங்கிறது என்னது ஒய் டேஷ் அப்புறம் யூ டேஷ் யூங்கிறது எக்ஸ் எதால டிஃபரன்சியேட் பண்றோம் எக்ஸால ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன் அப்ப எக்ஸ் எக்ஸ் ஆல் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன் அப்ப இன்டூ ஒன் ஒன் இன்டூ ஒய் டேஸ் ஒய் டேஸ் அப்ப ஒய் டேஸ் எழுதிட்டோம் இப்போ இந்த சைடு டிஃபரன்சியேஷன் ஓவர் இப்போ அந்த சைடு போலாம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணா சைன் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா அப்ப சைனுக்கு அப்புறம் எக்ஸ் இல்லை அப்ப அதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம் சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் எதை எக்ஸ்ட்ரா ட்ரீட் பண்ணிருந்தோம் லாக் எக்ஸ் இதை டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் ஒன்று எக்ஸ் ஆல டிஃபரன்சியேட் பண்றோம் லாக் அப்புறம் எக்ஸ் தான் இருக்குது அப்போ லாக் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1/x இன்டூ 1/x ஏன்னா மல்டிபிளிகேஷன் எழுதணும் அடுத்து பிளஸ் பிங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கு அடுத்தது எதால டிஃபரன்சியேட் பண்றோம் எக்ஸ் ஆல அப்போ காஸ்க்கு அப்புறம் எக்ஸ் தான் இருக்கணும் காஸ்க்கு அப்புறம் லாக் எக்ஸ் இருக்குது அப்போ அதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ்
அப்ப இந்த பிளஸ் என்னவா மாறிடு, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸா மாறிடு, மைனஸ் சைன் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது, லாக் எக்ஸ். ட்ரீட் பண்ணது மறந்துடாம டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன்ல எழுதணும். எக்ஸ் ஆல டிஃபரன்சியேட் பண்றோம், லாக் அப்புறம் எக்ஸ், அப்போ கரெக்டா இருக்கு. இப்போ ஒரு வாட் டிஃபரன்சியேட் பண்ண போது லாக் எக்ஸ் ஓட டிஃபரன்சியேஷன் 1/x. திரும்பவும் டினாமினேட்டர்ல இருக்கிற எக்ஸ் அன்வான்டட ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுமோ, மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை எக்ஸ். அப்ப இங்க எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் இதை எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்போ எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு ரன்லி மைனஸ் காமன் எடுத்துக்கலாமா இங்கேயே. அப்போ எக்ஸ் ஆல் மல்டிப்ளை பண்றப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல், மீதி என்ன இருக்கு, ஏ காஸ் லாக் எக்ஸ். மைனஸ் காமன் எடுத்துட்டோம், அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் வரும். ஆக்சுவலி எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் அப்ப மேல இருக்கிற எக்ஸ் கீழே இருக்கிற எக்ஸ் கேன்சல், மீதி பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ். டவுட்டா இருந்தா செக் பண்ணி பாத்துக்கலாம். இது மைனஸ் எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றப்ப எக்ஸ் எக்ஸ் கேன்சல், இங்க எக்ஸ் எக்ஸ் கேன்சல், அப்புறம் மைனஸ் காமன் எடுத்தோம், அப்புறம் இந்த ஸ்டெப் தான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ், கவுனிங்க இது என்னது, ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் பி சைன் ஆஃப் லாக் எக்ஸ். பாருங்க இங்கேயே அதுதான் இருக்குது. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம், ஏ காஸ் லாக் எக்ஸ் பிளஸ் பி சைன் லாக் எக்ஸ் என்னது, ஒய். அப்ப இதுக்கு பதிலா ஒய். என்ன ரீசன், ஈக்குவேஷன் ஒன் தான் ரீசன். ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் ஒய் இங்க வந்தா பிளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. பாருங்க அந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்போ மறந்துடாம கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். ஹென்ஸ் என்னது, ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் b sin of log x is a solution of in the differential equation oda solution x square y double dash plus x y dash plus y is equal to 0.